டிசம்பர் 8. பிறந்தது எதற்காக? பிறந்தது உடன் பயணிப்பதற்காக. சென்னை மாநகரிலே தாயும் சிறுமியும் நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகளினுடைய நேர்முக தேர்வுக்காக வந்தவர்கள் தவறான ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார்கள். தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக நடைபயணம் மேற்கொண்ட ஒருவருடைய உதவியால் அவர் அங்கிருந்து அவர்கள் கோவை மாநகரத்தில் இருக்கிற சரியான இடத்திலே சென்று பங்கேற்பதற்கு உதவி செய்கிறார். சென்னையிலிருந்து கோவை நகருக்கு எவ்வளவு தூரம் என்று நமக்கு தெரியும். அந்த தூரத்தை கடக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய உடன் இருப்பையும் உடன் பயணிப்பையும் கொடுத்து அந்த தாயையும் சேயையும் நலமாக அவர்கள் வழியனுப்பி வைக்கிறார். அவர்கள் கோவை நகரத்துக்கு வருகிறார்கள். அந்த நேர்முக தேர்விலே பங்கேற்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த இருவருடைய மனநிலையும் எப்படி இருந்தது என்று சொன்னால், உடன் பயணித்தவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர்களுடைய நலமான வாழ்வுக்கு அடித்தளமாக மாறிற்று. அப்படி அந்த தாயும் சேயும் மன மகிழ்வு பெறுவதற்கு அடிப்படை காரணமே சென்னையிலிருந்து அனுப்பி வைத்த மனிதர்கள், உடன் வந்தவர்கள், உடன் பயணித்தவர்கள் போன்று அலைபேசியிலே அறிமுகம் செய்தவர்கள் எல்லோருமே இங்கே உடன் பயணித்தவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் பிறந்ததே அடுத்தவரோடு உடன் பயணித்து அவர்களுடைய வாழ்வுக்கு உரம் ஊட்டுவதற்கே என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் பிறந்தது முதல் இறந்து கல்லறைக்கு செல்கின்ற வரை யாரோ ஒருவருடைய உடல் பயணிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகமானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லோரும் நம்மோடு உடன் பயணிக்கிறார்கள். நம்முடைய வாழ்வுக்கு உரம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர வேண்டும். ஏனென்றால் யோசுவா புத்தகம் 1:5 இறைவார்த்திலே நான் பார்க்கின்றோம், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆக மோசேக்கு பின்பாக யோசுவாவை உடன் பயணித்து வழி நடத்துபவராக இருப்பவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள்தான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே பிறக்க செய்து பிறந்ததனுடைய பயனை நீங்கள் மற்றவரோடு உடன் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிந்தனைக்கு, எத்தனை முறை நாம் அடுத்தவருடன் உடன் பயணித்து அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உந்தி தள்ளி இருக்கின்றோம்? எத்தனை மனிதர்களுக்கு உடன் பயணிப்பவராக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை நல் வழிக்கு மாற்றி இருக்கின்றோம்? பிறந்தது எதற்காக? உடன் பயணித்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கே. ஆனால் உடன் பயணிப்பதும் உடன் பயணிக்கும் தன்மை நம்மிடத்தில் இல்லாத பொழுது நாமும் தனியாக இருக்கிறோம். நம்மை வந்தவர்களையும் தனிமைப்படுத்தி விடுகின்றோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் உடன் பயணிப்பவராக மாறுகின்ற பொழுது ஆண்டவரே நம் உடன் வருகிறார் என்ற நம்பிக்கையை இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்வோம்.